ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டிமாண்டான ஒரு பிஸ்னஸ் வந்து ஹோட்டல் தான். ஓகேங்களா, இந்த கொரோனா டைமில் மருத்துவமனையும் ஹோட்டலும் மட்டும்தான் ரன்னிங்கில் இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்காக மட்டும் இல்லை, அன்றாடே தேவையில்லை இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் தான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபுட் சர்வீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எனபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பில்லிங் சாஃப்ட்வேர், கிட்டத்தட்ட 100 பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே சிங்கிள் அப்ளிகேஷன் இது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ் போயிட்டு மொடுல் ஆன் அண்ட் ஆஃப்னு இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு ரெஸ்டாரண்ட் மொடுல். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். இது ஆஃப் அண்ட் ஆன் ஆன் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் வந்து சாஃப்ட்வேரை ஒன்ஸு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம். இப்போ நான் லாகின் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 1 & 1, ஓகே லாகின் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபுட் சர்வீஸ். ஓகேங்களா, டெப்த்தாக பார்க்கல, உங்களுக்கு ஒரு பில்லிங் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய பேக்கெண்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபுட் சர்வீஸ்ன்றதை நான் நியூன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, அதாவது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, க்ரௌண்ட் ஃப்ளோரில் கிட்டத்தட்ட ஒரு 6 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏசி ரூம் வந்து ஒரு 4 கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மல்டிபிள் ஃப்ளோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அது எப்படி கிரியேட் பண்ணால் அந்த நியூ டேபிள்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா. இப்போ உதாரணத்துக்கு 201வது டேபிள் நம்பர் இது எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. உடனே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் 201வது டேபிளில் கெப்பாசிட்டி 4. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், திருப்பி நான் 202வது ரூமு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் கெப்பாசிட்டி 4 தென் சேவ். ஸோ இதேமாரி தான் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணேன். இதுதான் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் அகெயின் வந்து நியூன் போகிறேன். போயிட்டிங்கன்னா இங்கே ட்ராப் அண்ட் டவுனில் ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண 2 டேபிள் வந்துட்டு. ஓகேங்களா, நம்ம அந்த டேபிளை பர்டிகுலர் டேபிளை கிளிக் பண்ணோடனே நம்ம பில்லிங் செக்ஷனுக்கு போகும். அதாவது பில்லிங்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோட்டலை பொறுத்தவரை என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அது கேஓடி அதாவது கிச்சனுக்கு போகும். அந்த கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹோட்டலுடைய ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா, இப்போ நான் உதாரணத்துக்கு ஸோ நியூ ஆர்டரே போயிடுறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், க்ரௌண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் ஃப்ளோர், க்ரௌண்ட் ஃப்ளோரில் 103வது டேபிளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், டேபிள் ரூம்ன்றதை இங்கே கிளிக் பண்ணுவோம். இது டேபிள், இது ரூமு. நான் இப்போதைக்கு டேபிள்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் 3 ஃப்ளோர்லேயுமே, அதாவது ஏசி ரூமு, ஃபஸ்ட் ஃப்ளோரு அண்டு க்ரௌண்ட் ஃப்ளோர். இது வந்து நான் டேபிள் தான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ரூம் ஒன்று நான் க்ரியேட் பண்ணல. ஓகே, ரூம் க்ரியேஷன் வந்து நாங்கள் உங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட் தான் இப்போதைக்கு நம்ம சொல்லிட்டுருக்குறது. ஓகே, நான் டேபிள்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 103வது டேபிளில் டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே டைனிங். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே நான் லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் இமேஜாகவும் லோட் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா இதை நான் இமேஜ் லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜே உங்களுக்கு லோட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா, இமேஜ் லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நேமில் காட்டும். இப்படி இமேஜ் லோட் பண்ணியிருந்தா என்ன மாதிரி காட்டும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேபிள் நம்பர் 103, கஸ்டமர்கிட்ட டீட்டெயில் வாங்க முடிஞ்சா. ஓகேங்களா, விசிட்டிங் கார்டு ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு நம்பர் போட்டுக்கிறேன். ஸோ அவங்க மொபைல் நம்பரு, அவர் பேர் வந்து ராஜேஷ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, தென் ஓகே கொடுத்தீங்கன்னா அதை பாருங்கள், ரூம் நம்பர் அதாவது டேபிள் நம்பர் 103ல் ராஜேஷ்ன்றவர். ஓகே, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டி, நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டிஸ் எத்தனை பேர் இருக்காங்க அந்த டேபிள். இப்போ வந்து வந்திருக்கவங்க எத்தனை பேர், ஒரு 3 பேர். தென் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், டேபிள் ராஜேஷ் அவர் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு, அவருடைய நேம் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் உக்காந்துருக்காங்க அந்த டேபிளில். தென் கிளிக் பண்ணிவிட்டு யார் வெயிட்ரு எம்ப்ளாயி நேம் வந்து இங்கே வரும், நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இவர் வந்து அட்டன் பண்ணுறாரு. இப்போது நான் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க, ஆஃப் பிளேட்டு, ஆஃப் பிளேட்டு மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஃபுல் பிளேட் இருக்குது, ஆஃப் பிளேட் இருக்குது. நான் வந்து ஃபுல் பிளேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், 2 ஐட்டம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கேஓடின்னு கொடுக்கலாம், இல்லைனா கேஓடி அன்பிரிண்ட்டுன்னு கொடுக்கலாம்.
நான் கேஓடின்னு கொடுக்குறேன். கேஓடி கொடுத்த உடனே பாருங்கள், இந்த அதாவது 103வது டேபிள் வந்து செலக்டில் இருக்குது. இந்த இந்த கலர் வேரியேஷன் நீங்கள் காட்டிட்டு பாருங்கள். பிளாங்காக இருந்துச்சுன்னா அது வந்து பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு எம்டியாக இருக்குது, இன்னும் யாரும் புக் பண்ணலன்னு அர்த்தம். ரன்னிங்கில் இருக்கு அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா, அந்த கேட்டகரியில் வரும். பிரிண்டடு அப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம், பில் பண்ணல பிரிண்ட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வந்து இப்போ ஒரு கேஓடி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் திருப்பி இதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோடனே அவங்க ஆர்டர் பண்ண டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுச்சு, ஓகேவா. ஸோ இது வந்து அவங்க ஆர்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வியூ பண்ணுறதுக்கு இந்த ஆப். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹோல்டு போட்டு, இப்போ ஹோல்டு போட்டோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டடில் இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேங்களா, பிரிண்டடில் இருக்குது. இப்போது இதே இவங்க டபுள் கிளிக் பண்ணுறேன், திருப்பியும் அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு ஆர்டர், பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க, குஸ்கா ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க. ஓகே, திருப்பி நான் வந்து கேஓடி அண்ட் பிரிண்ட்னு கொடுத்துட்றேன். பிரிண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேஓடி போயிருக்கு, ஓகேவா. மொத்த ஆர்டரில் இது ஒன்று ஒன்று வந்து கேஓடி போயிருக்கு, இங்கே ஷோ பண்ணும் உங்களுக்கு கேஓடி போயிருக்கு அப்படின்னா. ஓகே, கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்டர் இவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறாங்க, ஓகேவா. இப்போது ஃபினிஷ் பண்ணால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெயிட்டர் வந்து நம்மக்கிட்ட பில் கேட்பார். பில் கேட்கும் போது சேவ் அண்ட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும், ஓகேங்களா. அதாவது பிரிண்ட்டு காப்பி வந்துடும், அந்த பிரிண்ட்டு காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கிளைண்ட்டு கொடுப்பீங்க. அவங்க வந்து இப்போ வராங்க, செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படி செட்டில்மெண்ட் பண்ண போகும்போது பாருங்கள், இங்கே க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும், ஓகேவா. இங்கே பாருங்கள், டேபிள் நம்பர் 103, பில் நம்பர் 4, பில் வேல்யூ வந்து 770 ரூபா. யார் வெயிட்டர்னா வெயிட்டரோட நேம். ஓகே, இப்போது அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறாங்க, பேமெண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறாங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு கேஷ் வந்து ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க, கூகுள் பே மீதி பேலன்ஸ் வந்து கூகுள் பே பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், 270 ரூபா. ஸோ செட்டில்மெண்ட்டு உங்களுக்கு வந்து கூகுள் பே அண்டு கேஷ் அமௌண்ட்டு. கார்டு அமௌண்ட்டுன்றது நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, லெஜர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ கூகுள் பே நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும்ல, ஸோ பேமெண்ட் ரெஃபரன்ஸ், ஏன்னா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூகுள் பேயில் இந்த ரெஃபரன்ஸ் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து செட்டில் அண்ட் சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே இந்த 103வது டேபிள் வந்து எம்டி ஆகிடுச்சு, ஓகேங்களா. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், டேபிள் க்ரியேட் பண்ணோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் வைஸு உங்களுக்கு கேஓடி க்ரியேட் பண்ணோம். அடுத்தது டெலிவரி பிக்கப்பு எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏதாவது ஆர்டர் போயிருக்கா, இல்லை, க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்க்குறோம், ஜஸ்ட் ஓகே கொடுக்குறோம், எந்த இதுவுமே இப்போ ரன்னிங்கில் இல்லை. ஓகே, எதுவுமே எதெல்லாம் டைனிங் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, எது கிளியர் பண்ணியிருக்கோம், இப்போ பாருங்கள் இதை கிளியர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இந்த பில் தான் இப்போதைக்கு போயிருக்கு. அப்போ பெண்டிங்கில் தான், பெண்டிங்கில் எதுவுமே இல்லை, டைனிங் இல்லை, எதுவும் இல்லை, ஓகேங்களா. இது வந்து இங்கேயே ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து நம்ம ரிசல்ட் பார்க்கலாம், எதெல்லாம் கிளியர் ஆகிருக்கு, கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. அடுத்தது க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸு. செட்டிங்ஸில் இப்போ வந்து டேபிள் சர்வீஸுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும், ரூம் சர்வீஸுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும், டெலிவரிக்கு ஒரு ப்ரைஸ், பிக்கப்புக்கு ஒரு ப்ரைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் சர்வீஸுன்றது நான் வந்து நார்மலாக சேல்ஸ் ப்ரைஸை செட் பண்ணியிருக்கேன், ரூம் சர்வீஸுன்றது எம்ஆர்பி செட் பண்ணியிருக்கேன், டெலிவரின்றது எம்ஆர்பி. ஏன்னா எம்ஆர்பின்றது நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணி நம்ம அந்த ப்ரைஸை வந்து ஆட் பண்ணியிருப்போம், ஸோ அதனால் அதை போட்டிருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ மீதி எல்லாமே எம்ஆர்பி போட்டு நான் அப்ளை ஏதாவது ரேட்ஸ்னு கொடுத்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து இவ்வளோ தான் வந்து ஃபுட் சர்வீஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரூம் சர்வீஸ் பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.